ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜன்னோஸ் டைரி இன்னைக்கு நம்ம ஜன்னோஸ் டைரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு டிராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னாக்கி ஒவ்வொருக்கு போனோம் எங்கள் ஊர்லேருந்து இருந்து கடற்கரை பாதை வழியாக அப்படி ஒவ்வொருக்கு போயாச்சு போகிற பாதையை தான் நான் சில இடங்களில் சில சில கிளிப்பிங்ஸ் நான் எடுத்தேன் அதை வந்து உங்களுக்காக போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க கடற்கரை பாதை வழியாக நம்ம போகும்போது அந்த ரெண்டு பக்கமுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவே இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா ரெண்டு நிறைய மரங்கள் தென்னை மரம் அதுலேயும் மெயினாக நிறைய மரங்கள் நல்லா சூப்பராகவே இருக்கும் அந்த ஏற்ற இறக்கங்கள் சில இடங்களில் அந்த மண் நல்ல ஒரு மாதிரி சிகப்பான மணல் அந்த மாதிரி ரொம்பவே கடக்கிற ஊர்களில் அப்ப கடக்கிற ஊர் பாதை வழியாக போகும்போது ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் இந்த பெரியதால் கூட்டப்பனை அந்த மாதிரி வரும் மணப்பாடு அந்த மாதிரி ஊர்கள்லாம் வரும் ஒவ்வொருக்கு போய் சேர்ந்துடலாம் ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது கிட்டத்தட்ட அதிகபட்சமாக ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் அவ்வளோந்தான் முக்கால் மணி நேரத்துலேயே போய் சேர்ந்துடலாம் போகும்போது ஒரு ஃபைபர் போட்டை ஒரு வண்டியில் ஏற்றி வச்சு கொண்டு போயிட்டு இருந்தாங்க அதை தான் வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை எடுத்தேன் இப்போ பாருங்கள் நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு இதுதான் ஒவ்வொருட கோயிலோடய அமைப்பு கடற்கரை பக்கத்தில் தான் இருக்குது இந்த இடம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மண்டபம் இந்த தான் நம்ம முந்தி வந்து ஜபம்லாம் நடத்துவாங்க இதுல இப்போ வந்து இந்த கோயில் வேலைகள் இதுல உட்காந்து ஆட்கள் பண்ணிட்டு இருந்தாங்க சில பேர் இதில் படுத்திருந்தாங்க அந்த மாதிரி வெயில் வந்து நல்லா மாறி மாறி தான் இருந்தது நல்லா வெயிலும் அடிச்சுது அதே சமயம் வெயில் இல்லாமையும் ஒரு மாதிரி மந்தாரமாக இருந்தது வெயில்லையும் எங்கள் அண்ணன் பையன் உட்காந்து அதில் விளையாடிட்டு இருந்தான் மண்ணில் மண்ணை கண்ட உடனே அதுக்கப்புறம் தூக்கிட்டு உள்ளுக்கில் போனாங்க இது பாருங்க கொடிக்கம்போ எவ்வளோ பெருசாக நல்லா அழகாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராகவே இருந்தது இதில் வந்து பொங்கல் டைம்னால் எப்போவுமே அங்கே வந்து பனங்கிழங்கு இந்த கருவாடு இதெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பனங்கிழங்கெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க பனங்கிழங்கு தவுனு அதெல்லாம் நிறைய பேர் விற்றுட்டு இருந்தாங்க இது வேற ஒரு பையனுக்கு மொட்டை அடிச்சிகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே போய் ஐஸ்கிரீம் போய் வாங்கிட்டு வந்துட்டு திருப்பி அதுக்கப்புறம் இவன் எங்கள் அண்ணன் பையனுக்கு வந்து மொட்டை அடித்தாங்க மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது கோயில் கிணறு அந்த கிணத்துல வந்து வாலியை வாங்கிட்டு வந்து பக்கத்தில் வாலி வாங்கிட்டு வந்து நல்லா தண்ணி அரைச்சி ஊற்றி மொட்டை அடிச்சுட்டு குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் அதுக்குள்ளே ஒரு பன்னிரெண்டு மணி ஆயிடுச்சு அப்புறம் சாப்பிட உட்காந்துட்டோம் இது வந்து என்னென்னா சிக்கன் கிரேவியும் லெமன் சாதமும் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க சிக்கன் கிரேவியும் லெமன் சாதம் காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யாராவது அனுபவப்பட்டிருக்கீங்கன்னா சொல்லுங்கள் எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே திருப்பி கடற்கரைக்கு வந்தாச்சு கடற்கரைக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் அந்த கடற்கரை அப்படின்னு இன்னும் பார்த்துட்டு அப்புறம் கடற்கரையில் கால் நினைக்கணும் அப்படின்னாங்க அப்புறம் திருப்பி போய் கடற்கரையில் கால் நினைக்க போனோம் முன்னாடி பார்த்ததை விட இப்போ ஒவ்வரியில் சின்ன மாற்றங்கள் என்னென்னா சில கடைகள்லாம் வச்சுருக்காங்க அந்த மாங்காய் வெட்டி கொடுக்குறது தர்பூசணி அன்னாசி பழம் இந்த மாதிரி கடைகள் அப்புறம் பானிபூரி கடைகள் இந்த மாதிரி கடைகள்லாம் ஒவ்வொரியில் இருக்குது அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு அதாவது ரொம்ப விளையாட்டு ஜாமான் கடைகளில் ஒரு கடை ரெண்டு கடை அந்த மாதிரி இருக்குது முந்தி இது கூட இருக்காது கிழங்கு இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க சாப்பிட்ற ஐட்டங்கள் மட்டும் ரெண்டு மூணு பாட்டி அங்கங்கே வச்சுருப்பாங்க இப்போ அப்படி இல்லை பந்தல் போட்டு இந்த கடைகள் கொஞ்சம் வரிசையாக அந்த மாதிரி இருக்குது இது வந்து தூண்டில் பாலம் எல்லா ஊர்லேயும் போட்டிருக்காங்க கடக்கிற ஊர்களில் அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு போட்டிருக்காங்க போல் நான் இந்த தடவை தான் பார்த்தேன் தூண்டில் பாலம் போட்டிருக்கதை கோயில் பக்கத்தில் ஒரு கட்டையாக நல்ல மரம் ஒன்று இருந்தது அதில் என் பையன் ஏறி விளாண்டுட்டு இருந்தான் அப்புறம் இறக்கி விட்டாச்சு அதுக்கப்புறம் திருப்பி போய் திருப்பியும் ஒரு மாங்காய் வாங்கணும் தர்பூசணி வாங்கணுன்ட்டு போய் திருப்பி கிளம்புறதுக்கு முன்னாடி போய் வாங்கினாங்க எல்லாம் வாங்கிட்டு அப்படியே அதை கொண்டுட்டு அப்படியே கடற்கரைக்கு போய் திருப்பியும் ஒரு நேரம் கால் நினச்சிட்டு நிறைய பேர் வந்து கடற்கரையில் குளிச்சுட்டு வச்சிட்டு இருந்தாங்க அங்கே போய் நல்லா கால் நினச்சிட்டு அப்படியே சரி வீடு திரும்பிடலாம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் நம்மளோடைய ஜனோஸ் டேதியை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இவ்வளோ நேரம் நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்